பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம் வீட்டில் வழிபடக்கூடிய சங்கு எங்கே வைக்க வேண்டும் அப்படின்றது தான். நம்ம எல்லார்கிட்டேயுமே இப்போ சங்கு வச்சு பூஜை பண்ணுற முறை ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப விசேஷமானது. வீட்டில் நம்ம சங்கு வச்சு வணங்குகிறோம், வலம்புரி சங்கு வச்சு வணங்குகிறோம் அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு சகல ஐஸ்வரத்தையும் தரக்கூடியது. ஏன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட சுரூபம் இல்லைங்களா. எங்கே சங்கு இருக்கின்றதோ அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இப்போ சாதாரணமாக எல்லா கடையிலையுமே வந்து ஆமை ஸ்டாண்ட் மாதிரி கிடைக்கிது, பித்தளையில் ஆமை படம் போட்ட ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, ஆமை ஸ்டாண்டு அப்படின்னே பித்தளை கடைகளில் கிடைக்கிது. நீங்கள் அந்த ஸ்டாண்டு கிடைச்சிது அப்படின்னாக்கா அந்த ஸ்டாண்டை வாங்கி அதில் நுனி உடையாத பச்சரிசியை அந்த ஸ்டாண்டு மேலே நீங்கள் பரப்பணும். இல்லைங்க, எங்கள் வீட்டில் அந்த ஸ்டாண்ட் அங்கே நம்ம பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னாக்கா ஒரு பித்தளை தட்டில் நுனி உடையாத பச்சரிசியை பரப்பி அதன் மேலே நீங்கள் சங்க வச்சு பூஜை பண்ணலாம். அந்த சங்கில் மகாலட்சுமி படம் போட்ட தங்க காயினோ இல்லை வெள்ளி காசோ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷம். அந்த காசில் இருக்கிற மகாலட்சுமிக்கு சந்தனமும் குங்குமம் இட்டு அந்த சங்குக்குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது ஒருவேளை இல்லைங்க அப்படின்னா எந்த வருத்தமும் பட வேண்டியதில்லை. துளசிக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. மகாலட்சுமியை வாசம் செய்கிறது இல்லையா, சங்கில் துளசி இலைகளை நீங்கள் போட்டு இருந்தாலே போதும். பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யமும் நம்மளை தேடி வரும் அப்படின்றது ஐதீகம். சங்கு நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது சங்கின் நுனி பகுதி கிழக்கு பக்கம் பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை கிழக்கு பக்கம் வசதி வரலங்க அப்படின்னீங்க அப்படின்னாக்கா வடக்கு பக்கம் வைக்கலாம். சங்கின் நுனி கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ இருப்பது மிகவும் உசிதம். இந்த அருமையான வாய்ப்பை தந்தருளிய இயற்கைக்கும் மலர்களுக்கும் எண்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.